வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வர ஜூலை 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை வருது. ஸோ இந்த பக்ரீத் பண்டிகை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் வச்சுருக்காங்க உயர்கல்வித்துறையில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10 பக்ரீத் வருது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறை தான். இந்த பக்ரீத் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் தேதி அந்த பக்ரீத் வரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடிய அந்த 3 பாடத்திற்கான செமஸ்டர் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டு பின்னர் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் என்ன ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்ரீத் பண்டிகை வந்து இருக்காது, 11ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி 11ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அப்ளைடர் காலேஜில் 3 பாடத்திற்கான செமஸ்டர் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டு பின்னர் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமைச்சர் பேசுறதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோவில் ப்ளே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுனா மறக்காத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. காலேஜ் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் அப்படின்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்னே ஒன்று, இந்த இஸ்லாமியர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க, இஸ்லாமியர்கள் ஒரு இது கொடுத்துருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில், அவங்களுக்கு வந்து இந்த பக்ரீத் தானே, பக்ரீத் பண்டிகை 10ஆம் தேதி அரசு விடுப்பு என்று போட்டிருக்கிறது, அது 11ஆம் தேதி வரும் என்று அவர்கள் கருதுகிற காரணத்தினால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 11ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 பாடத்திட்டங்களுக்கு தேர்வு அறிவித்திருக்கிறார்கள். 11ஆம் தேதி பக்ரீத் வருவதனால் அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 10ஆம் தேதி தான் அவன் பக்ரீத் என்று அரசு ரீதியாக விடுப்பு விடப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி பக்ரீத் வரும் என்று சொன்னால் அந்த 11ஆம் தேதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த 3 பாடங்களுடைய தேர்வுகளும் பிறகு தள்ளி வைக்கப்பட்டு அவன் நடத்தப்படும்.